channel. इन्निकी video ला इन्नोडे birthday vlog दा उंगो कोडे share पन्निक्क पोरेन. रोम्ब grand आला एदो celebrate पन्नला. रोम्ब रोम्ब simple दा इन्निक्क वंदु पन्निक्क पोरोम. Because coming 29th August 29th एन पय्यनुक्क birthday. So avanukku konjam nalla pannikkalam appdinu solli enakku vंदु रोम्ब रोम्ब simple दा पन्निक्क पोरोम. पेरुसाला एदो वंदु celebration एदुमे पन्नला. Hope இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூட்டிடுடா. நீ ஹேப்பி बर्थडे. ஹேப்பி बर्थडे 30 ஜென்டிவே. இது வந்து குளிர் வேற தாங்க முடியல குட்டிமாக்கு. ஹேப்பி बर्थडे கர்வா. தேங்க்ஸ் டாடி. सेलिब्रेट பண்ணிட்டான் சஷு குட்டி. தம்பி அந்த கேக் சம்தே. हैप्पी बर्थडे टू यू पढ़े शशु हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर सुधा हैप्पी बर्थडे टू यू तम्मी कुलुद कुलुद तंगो चलत कुरुंबु कुलुदा चप्पल पोडल्ला Happy birthday, Kutima. Advance happy birthday. என்ன கேக் சாப்பிடுற? Black forest. நல்லா இருக்கா? நிமிந்து பார்க்க மாட்டியா அந்த கேக் முடிற வரைக்கும்? நைட் கேக் கட் பண்ணத அவன் மறக்கல. மார்னிங் எழுந்த உடனே கேக் வேணும்னு தான் எந்திரிச்சான். கஷ்டப்பட்டு அவனுக்கு பிரஷ் பண்ணி விட்டுட்டு கேக் எடுத்து கொடுத்துட்டேன். இது 3வது ரவுண்ட் கேக் போயிட்டு இருக்கு. कार्तिक கூட கேட்டாங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல நான் வாங்கி கொடுத்துறேன் நீ வந்து என்னென்ன வெரைட்டி வேணுமோ நீ சமைச்சுக்கோ அப்படினு சொன்னாங்க வருஷத்துல எல்லா நாளும் நான் வந்து கிச்சன்ல தான் இருக்கேன் கிச்சன்லயே வந்து டைம் போயிடுது at least இன்னைக்காவது சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படினு நான் சொல்லிட்டேன் வேற வழியும் இல்ல வீட்ல வந்து மதியம் சாப்பிடாமலும் இருக்க முடியாது சமைக்காமலும் இருக்க முடியாது அதனால வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா பெப்பர் சிக்கனும் டொமேட்டோ ரைஸும் மட்டும் பண்ணிடலாம் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரேதா வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நியூ ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் சோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து என்னோட பர்த்டே ட்ரெஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இந்த தக்காளி சாதமும் பெப்பர் சிக்கனும் ஆல்ரெடி நான் நிறைய vlogல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அதனால அதையும் வந்து நான் உங்களுக்கு டீடைலா காமிக்க போறது இல்ல லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன் வேணும்ங்கறப்ப செக் பண்ணி பாத்துக்கோங்க தக்காளி சாதத்துக்கு இங்க ஒரு குக்கர்ல கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் சேர்த்து ஸ்பைசஸ் சேர்த்துட்டேன் ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன் இது வதங்கிட்டு இருக்கதுக்குள்ள பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததா வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் நாம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வரதுக்குள்ளே தக்காளி சாதத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் இப்போ பாருங்கள் பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாதத்துக்கு வந்து இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு சிம்பிள் அண்ட் டேஸ்டான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப்பும் கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இன்றைக்கி டே ஓவர் wear பண்ணிட்டு இருக்கேன் என்னோட बर्थडे dress நான் மீஷோல இருந்து தான் நான் வாங்கினேன் இதோட price வந்து பாத்தீங்கன்னா 300 something தான் ரொம்ப price அதிகமான costly ஆகும் நான் வாங்கல இந்த டைம் சோ அட்லீஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து ஏதோ புதுசு போடணுமே நியூ dress போடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணேன் பட் வந்து ரெண்டு dress ஆர்டர் போட்டுருந்தேன் பட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு மாறி வந்துடுச்சு அது வந்து எனக்கு பெரிய சைஸா வந்துச்சு பிக் சைஸா இருந்ததனால திரும்பி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இந்த dress வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு வந்து எனக்கே கரெக்ட்டா ஃபிட் பண்ண மாதிரி கரெக்ட்டா இருக்கு எனக்கு சைஸ் சோ இந்த குர்த்தியோட கோட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வேணும்னா நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததா என் பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சோ எனக்கு வந்து யூடியூபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதாவது நம்ம கிட்ட எந்த பொருள் இல்லையோ அதை நமக்கு கிஃப்ட் பண்ண அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் எனக்கு வந்து ஒரு ட்ரைபாட் வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நான் எதுவும் யூஸ் பண்ணதில்ல சோ இதான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து கொரில்லா ட்ரைபாட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சோ இது வந்து சம்திங் 200 சம்திங்கோ இவ்வளவுதான் இதை வச்சுதான் நான் வந்து vlog வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் இங்க கோத்தகிரி கிளைமேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ லைட்டிங்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னே சொல்ல முடியாது திடீர்னு கிளவுடி ஆகி சீக்கிரமா வந்து ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆயிரும் அந்த டைம்ல எனக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு சோ லைட்டிங்ஸ் இல்லாம ஒரு மாதிரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா அடிக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் வந்து நம்ம டியூப்லைட்ல எல்லாம் வச்சு வீடியோ எடுத்தாலுமே அது வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது இன்னொன்னு வந்து அது நல்லா ஷேடோ இருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து அந்த லைட்டிங்ஸும் பத்தாது நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இருட்டாகிற டைம்ல என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் தான் நான் வந்து லைட்டிங்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளா சோ எனக்கு இதையுமே நான் கீழே போட்டு ஒரு நாள் உடைச்சிட்டேன் இந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல உடஞ்சிடுச்சு சோ எனக்கு வந்து லைட்டிங்ஸ் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு நினைச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரிங் லைட்டும் ஒரு ட்ரைபாடும் வாங்கி கொடுத்தாங்க இதுதான் நான் சொன்ன ட்ரைபாட் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் இதோட ஹைட் வந்து 6.9 feet இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எந்த ஆங்கிள் நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அந்த ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ரிங் லைட் கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைட்டிங்ஸ் இல்லாதப்ப வந்து இந்த லைட்டிங்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ இந்த இடத்துல வந்து நம்ம மொபைல் வந்து செட் பண்ணிக்கலாம் மொபைல் ஆர் கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம் சோ இதையும் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இங்க டர்ன் பண்ணி சோ அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லைட்டை கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு USB கேபிள் கொடுத்திருக்காங்க இது வந்து நமக்கு மொபைல்ல கொடுக்கக்கூடிய அடாப்டர் இருக்கு இல்லையா அதுல வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த அடாப்டர்ல வந்து இந்த USB கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் போட்டுக்கலாம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இங்க ஆன் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து லைட் எரியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இதுல வந்து மொத்தம் 3 கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒயிட் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா வார்ம்ல இருக்கும் சோ இதுதான் வந்து நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த லைட்டிங்க்கு சோ நமக்கு நான் ரொம்ப இருட்டா இருக்கும்போது ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டன் கலர் சோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த லைட்டிங்ஸ் அண்ட் ட்ரைபாட் சோ அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடியுது என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Thanks for watching.